பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா செல்கிறார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மாநாடு ஜோகன்னஸ்பர்க் நகரில் ஆகஸ்ட் 22 தொடங்கி 24 வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு பின் முதன்முறையாக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் அனைத்து நாடுகளின் தலைவர்களும் நேரடியாக பங்கேற்க உள்ளனர். சபாநாயகர் மீது காகிதத்தை வீசிய புகாரில் ஆம் ஆத்மி எம்பி சுசில்குமார் ரெங்கு மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி அதிகாரிகள் நியமன மசோதா மீதான வாக்கெடுப்பு மக்களவையில் நடந்தபோது ஆம் ஆத்மி எம்பி சுசில்குமார் ரெங்கு அவையின் நடுப்பகுதிக்கு வந்து ஆவணங்களை கிழித்து சபாநாயகர் மீது வீசினார். மசோதா நிறைவேற்றப்பட்ட பின் ரெங்குவை இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து கூட்டத்துடன் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 இளம் வீரர் குகேஷ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்தை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரர் என பெயரெடுத்துள்ளார். அஜர்பைஜானில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை சதுரங்க தொடரின் முதல் 2 சுற்றுகளில் குகேஷ் வெற்றி பெற்றதையடுத்து அவர் தரவரிசையில் 2,755 புள்ளி பெற்று 9 இடத்திற்கு முன்னேறினார். இதன் மூலம் ஃபிடே தரவரிசையில் முதல் 10 இடங்களில் உள்ள இளம் வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளார். சர்வதேச தரவரிசையில் விஸ்வநாதன் ஆனந்த் 10 இடத்திலும் இந்திய வீரர்கள் வரிசையில் 2 இடத்திலும் உள்ளார். நெடுஞ்சாலைத்துறை மூலம் நடைபெறும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏ வ வேலு உத்தரவிட்டுள்ளார். நெடுஞ்சாலைத்துறையில் மாநில அளவில் நடைபெற்று வரக்கூடிய சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. அப்போது நில எடுப்பு பணிகள், சாலைகள், சாலை மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள், ஆற்றுப்பாலங்கள், புறவழிச்சாலைகள், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தரம் உயர்த்தும் பணிகள் மற்றும் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் அரசு உயரதிகாரிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.